தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நலம் நலமறிய ஆவல். சருமத்துக்கு அத்தியாவசியமான பொருட்கள்ல முதன்மையான இடம் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு உண்டு. சரும பளபளப்பு மட்டுமில்லாம சருமத்துக்கே பாதுகாப்பு தரக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது குர்குமா இனத்தை சார்ந்தது. கமகமக்கும் காட்டு இஞ்சி மற்ற மஞ்சளை விட இந்த கஸ்தூரி மஞ்சள்ல கூடுதல் வண்ணமும் மணமும் கிடைக்கும். உடலில் அடிபட்டது அப்படின்னா காயங்களுக்கும் கட்டிகளுக்கும், சருமத்தில் தோன்றும் தேமலுக்கும், மூக்கில் வரக்கூடிய நோய்களுக்கும் இந்த மஞ்சள் பயன்படுது. அதனால தான் வாசனை பவுடர்களிலும் குளிக்க பயன்படுத்தக்கூடிய தைலங்களிலும் மூலப்பொருளாக இந்த மஞ்சளை சேர்க்கிறாங்க. வழக்கமா மஞ்சளில் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை நிறைய உண்டு. எனவே சருமத்துக்கு அத்தனை பாதுகாப்பையும் தருது. முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களையும் கருமையையும் நீக்குது. அது மட்டும் இல்லாம முகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய குட்டி குட்டி முடிகளையும் இந்த மஞ்சள் நீக்கிடும். முகம் மட்டும் இல்லாம கை கால் போன்ற இடங்களிலும் தேவையற்ற முடிகள் இருந்ததுன்னா இந்த மஞ்சளை தாராளமா அரைத்து பூசலாம். இளமையான தோற்றத்தை தக்க வைக்குது. தோள்களில் தேமல் வராது. சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய சேதத்தை கட்டுப்படுத்துது. சருமம் வெண்மையாக வேண்டும் அப்படின்னா அதற்கும் இந்த மஞ்சள் தான் பயன்படுது. இறந்த செல்களை எதிர்த்து போராடி சரும துளைகளை ஆழ்ந்து சுத்தம் செய்து பொலிவை தரக்கூடிய வல்லமை கொண்டது இந்த மஞ்சள். அதே மாதிரி எண்ணெய் சுரப்பிகளால் ஏற்படக்கூடிய கட்டிகள், கரும்புள்ளிகளை நீக்குது. அதனால சிறிது மஞ்சளை எடுத்து ரோஸ் வாட்டரோடு கலந்து தேய்த்து வந்தாலே முகத்தில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான சருமம் இருந்தால்தான் நம்மளால எளிதாகவே சுவாசிக்க முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இந்த கஸ்தூரி மஞ்சள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தாம சருமத்தை பாதுகாக்குது. கஸ்தூரி மஞ்சளை இடித்து தூள் செய்து 500 mg வீதம் தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு கோளாறு தீர்வதோடு பெண்களின் வெள்ளை போக்கு மற்றும் அதிக மாதவிடாய் போக்கு குறையும். அதே மாதிரி 2 ஸ்பூன் தயிரில் 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டு வந்தோம்னா அல்சர் குணமாகும். இந்த மஞ்சளை வெங்காய சாருடன் கலந்து கட்டிகள் மீது பூசினால் கட்டிகள் உடைந்துவிடும். அல்லது மஞ்சளை நெருப்பில் காட்டி காயம்பட்ட இடத்தில் கட்டி வச்சோம் அப்படின்னா வீக்கமும் வலியும் குறைந்துவிடும். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சளை நெருப்பில் சுட்டு வரக்கூடிய புகையை நுகர்ந்தோம்னா மூக்கில் ஒழுகுதல், மூக்கு நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். கஸ்தூரி மஞ்சளுடன் கடலை மாவு, பச்சை பயிறு மாவு, பாலாடை சேர்த்து முகத்துக்கு தடவி வரலாம். கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குழந்தைகளை குளிக்க வைக்கும் போது சருமம் மென்மையாகும். பக்க விளைவு எதுவும் இல்லாமலேயே பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வாமை பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். கஸ்தூரி மஞ்சளோடு காய்ச்சாத பால் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செய்து அதை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் மீண்டும் சிறிது பால் கலந்து முகம், கை, கால் என முடி வளரக்கூடிய இடங்களில் தடவி 20 நிமிடம் ஊற வைத்துடணும். சிறிது தண்ணீர் தெளித்தபடியே விரல்களால் ஸ்க்ரப் செய்து குளிர்ந்த நீரால் கழுவி விட வேண்டும். ஒருவேளை குளிர்ந்த பால் இல்லாவிட்டால் தயிர் சேர்த்துக்கலாம். பாதாம் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் அல்லது லாவெண்டர் எண்ணெய் போன்றவற்றோடு கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து குழைத்து முகத்தில், கை, கால்களில் பூசி வரலாம். சருமத்தின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட சரும பாதுகாப்பும் கிடைக்கும். சருமம் சீராக சுவாசிக்க இது வகை செய்யும். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.